குறைந்த தொகுதிகளை வழங்கியதால் ஏற்க மறுப்பு. அதிமுக கூட்டணியில் இருந்து தேமுதிக திடீர் விலகல், தனித்து போட்டியிடுவது குறித்து ஆலோசனை. மூன்று கட்டமாக பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இதில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்களா, மூன்று மணி நேரம் நடந்த இந்த கூட்டத்தில் 78 மாவட்ட செயலாளர்களும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தனர். கருத்துக்களை கேட்ட பிறகு தேமுதிக துணை செயலாளர் எல்கே சுதீஷ் மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் பேசியதால் அதிமுக கூட்டணியில் நாம் தொடர வேண்டும் என அமைச்சர்கள் தங்கமணி வேலுமணியிடம் மூன்று முறை பேச்சுவார்த்தை நடத்தினோம். ஆனால் அவர்கள் பேசியது சரியாக இல்லை. கேபி முனுசாமி நம்மை மிகவும் அவமதிக்கும் வகையில் பேசினார். அவர் உங்களுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்பதை சொல்லவே கூச்சமாக இருக்கிறது. உங்களுக்கு பொதுமக்களிடம் மதிப்பே இல்லை என்றெல்லாம் மரியாதை இல்லாமல் பேசினார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியையும் 33 நிமிடம் சந்தித்து பேசினேன். அப்போது அவரும் நம்முடைய கட்சியை அவமரியாதை செய்யும் வகையில் பேசினார். அப்போது நான் ஜெயலலிதாவையே நகர்த்தி நாங்கள் அப்போது இடங்களை பெற்றோம் என கூறினேன். அதற்கு அவர் எடப்பாடியை நகர்த்தி அப்படி இடங்களை பெற முடியாது ஏனென்றால் உங்கள் கட்சிக்கு பொதுமக்களிடம் பலமே இல்லை, இதை நான் மதிப்பிட்டிருக்கிறேன், உங்கள் நிலைமை இதுதான், 9 இடங்களை மட்டும் தர முடியும் என்றார். நான் அவரிடம் 18 இடங்களை கேட்டேன். வெகு நேரம் பேசிய பிறகு கடைசியாக 13 இடங்களை தருவதாக கூறினார். அது மட்டுமல்லாம் விஜயகாந்த் பிரசாரத்துக்கு வர முடியாத நிலையில் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது பொதுமக்களிடம் உங்கள் கட்சிக்கு என்ன வலு இருக்கிறது என்றெல்லாம் பேசினார். அது கரெக்ட், அவர் பேசுனதெல்லாம் கரெக்டு தான். இப்போ அவங்களோட நிலைமை அந்த லெவலில் தான் இருக்குது. 13 இடங்களை கொடுத்துருக்காங்கன்னா அந்த 13 இடங்களை எடுத்துட்டுருக்கலாம். இவங்களுக்கு அவங்க சொன்னதெல்லாம் கரெக்டு, நான் நினைக்கிறதும் அதே தான். விஜயகாந்தால் முடியாத நிலைமையில் இவங்க எதுக்கு இப்போ அரசு இல்லை இந்த மாதிரி தானே இப்போ செய்யணும்னு சொல்லிட்டு பிரேமலதா தானே மனு கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் விஜய் பிரபாகர் அவங்க பையன். இவரால் விஜயகாந்தால் ஒன்றும் பேச முடியாது. கூட்டத்தின் இறுதியில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வேண்டாம் என்கிற ஒற்றை வார்த்தையை மட்டும் பிரயோகித்தார். இவங்கெல்லாம் பேசினதுக்கப்புறம் இவனை என்ன சொல்லியிருக்காரு, வேண்டாம் என்றால் என்ன, நாம் எப்படியும் எடுத்துக்கலாம்ல, வேண்டாம் இந்த அரசியலே வேண்டாம் என்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம்ல. விஜயகாந்துக்கு வந்து நம்ம அரசியல் வேண்டாம் என்ற ஒரு லெவலில் கூட இருக்கலாமே மைண்டில், மனசில் எதுக்கு தேவையில்லை. அவரால் ஒன்றும் முடியாதப்போ இவங்க அவரை வச்சுக்கிட்டு உட்கார வச்சுக்கிட்டு கூலிங் கிளாஸை போட்டு அப்படியே அவரால் ஒன்றுமே முடியாது. அவர் உடம்பை கவனித்து நல்லா இவங்களுக்கு என்ன, ஒரு பெரிய காலேஜ் இருக்குது, காலேஜை நடத்திக்கிட்டு சேவை மனப்பான்மையோடு தானே இறங்கணும், அரசியலுக்கு சம்பாதிக்கவா இறங்கணும், அரசியலுக்கு இறங்கிட்டு சம்பாதிக்கணும். ஒவ்வொருத்தரும் மூட்டை கட்டணும் தான் நம்ம பார்க்குறாங்க, கோடி கோடியாக சம்பாதிக்கணும், அதுக்கு மக்கள் தானே கிடைச்சாங்க. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அரசியலில் இறங்கிறேன், நான் அதை செய்கிறேன், எதை செய்வாங்க, இருந்தவங்களாம் என்னத்தை செஞ்சிட்டாங்க. விஜயகாந்த் ஒற்றை வார்த்தையில் வேண்டாம் என்றாருன்னா என்ன, வேணாம் அரசியலே வேணாம்னு கூட எடுத்துக்கலாம் இல்லை நம்ம. பாருங்க, ஒரு கூலிங் கிளாஸை வச்சுட்டு அப்படியே முகக்கவசத்தை வச்சு உட்கார வச்சிடுறாரு அவங்கள. அவரால் முடியல பாவம், நரம்பு தளர்ச்சியெல்லாம் வந்து அவரால் நிற்க கூட முடியாது. அந்த ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாரு, எப்படியோ அப்படி இப்படி இப்படி அவங்கள சமாளித்து அவர் இது மாதிரி பண்ணிட்டு எடுத்து அப்படியே இழுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ ஜெயலலிதா டைமில் இருந்தாங்கன்னா விஜயகாந்தால் திடகாத்திரமாக இருக்க முடிஞ்சது, நல்ல ஹெல்த்தியாக இருந்திருக்கிறார், நல்ல பேச்சாற்றல் இருக்குது, எதையும் திறம்பட செய்யக்கூடிய அளவில் அவர் இருந்தார். அப்போ இப்போ ஒன்றும் முடியல இல்லை அவருக்கு. கொடுத்த தொகுதி 13 கொடுத்தாங்கன்னா அந்த 13 எடுத்துக்கிட்டு கம்மன் இருந்திருக்கலாம், அதை சரியாக இது பண்ணாவே இவ்வளோ பெரிய இது. கூட்டணியிலிருந்து தேமுதிக விலகிய நிலையில் அதிமுக பாஜக இடையே தொகுதி ஒதுக்கீடு குறித்து திடீர் ஆலோசனை கூட்டம் எடப்பாடி பழனிசாமி ஓபனிச்சில் தலைமையில் நடந்தது. பாஜக இன்னும் 20 கொடுத்துருக்காங்க, அது போதும் அவங்களுக்கு, அதுக்கு மேலே கொடுத்தாங்கன்னா பின் விளைவு தான் ஆகிடும். அதுக்கு மேலே அவங்களுக்கு வந்து இது கிடையாது. மோடிக்கு வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல. அப்படி இருக்கும்போது அதிக தொகுதிகள் அப்படி கொடுக்கக்கூடாது, அதிக தொகுதிகள் கொடுத்தா பின்னடைவு தான் ஏற்படும். வேட்பாளர் வங்கி கணக்கிலிருந்து 100,000 மேல் செலுத்தப்பட்டால் தகவல் அறிவிக்க வேண்டும், வங்கி அதிகாரிகளுக்கு தேர்தல் அதிகாரி உத்தரவு. தேமுதிக விலகியதால் கூட்டணிக்கு பாதிப்பு இல்லை, பாஜக மாநில தலைவர் எல் முருகன் தகவல். அதெல்லாம் ஒன்றும் பாதிப்பு இருக்காது.
செங்கல்பட்டு மாவட்ட போலீஸ் சூப்பிரண்ட் கண்ணன் பணியிடை நீக்கம். புதிய சூப்பிரண்டாக சுந்தரவதனம் நியமனம். அதிமுக அனைத்து தொகுதிகளிலும் டெபாசிட் இழக்கவும் சுதீஷ் பேட்டியா. இப்போ இவங்களே அதிமுக டெபாசிட் இழக்கும் அவங்க அப்படி இப்படி ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தேமுதிகவின் அரசியல் பாதை என்ன? அரசியல் பாதை அப்பா, ஒரிஜினலாக இருக்கிற மனுஷனுக்கு முடியல, முடியாத நிலையில் எதுக்கு தேவையில்லாமல்? கொரோனா தடுப்பு ஊசி போட்ட முக ஸ்டாலின், நலத்தோடும் பாதுகாப்போடும் இருப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். இவருடைய எக்ஸ்பிரஷன் பாருங்கள். ஊசி போடும்போது ஒவ்வொருத்தருடைய ஃபேஸ் கட்டும் ஒவ்வொரு விதமாக தான் இருக்குது. திமுக கூட்டணியில் கொங்கு நாட்டு மக்கள் தேசிய கட்சிக்கு 3 தொகுதிகள் ஒதுக்கீடு. கூட்டணி கட்சிகளான தொகுதி பங்கீடு. பாஜக 20, பாமக 23. போதும், அதுக்கு மேலே ஒன்றும் இது பண்ண முடியாது. சும்மா அதிகமாக அவங்க வந்து எந்த யார் எந்த இதில் போடுறாங்கன்றது என்ன ஜனத்துக்கு தெரியாத அளவுக்கு ஆகிடுதில்ல. பாஜக வந்து இது தாமரை, பாமக மாம்பழம். இது ரெண்டு மாம்பழம் சாதாரணமாக எல்லாருக்கும் தெரியும். திமுக கூட்டணி, திமுக வந்து 174, காங்கிரஸ் 25, மற்றதெல்லாம் 6, 6, 6, அப்புறம் 3, 3, 3, 2, 1, அது மாதிரி இதெல்லாம் சரியாக தான் இருக்குது. இதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது, இதுக்கு மேலே கொடுத்தா பின்னடைவு தான் ஏற்படும். அது சரியான பாதையில் தான் போகுது. திமுக எந்த அளவுக்கு கொடுக்கணுமோ அதளவுக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவங்களுடைய சூரியனை தான் வந்து நிறைய பேர் அதை வச்சு சின்னமாக வச்சு களத்தில் இறங்குவாங்க. அது நல்லது தான். மக்கள் நீதி மையம் 154, சமத்துவ மக்கள் கட்சி 40, இந்திய ஜனநாயக கட்சி 40. தொழிலாளியிடம் 1700 லஞ்சம் வாங்கி 2 போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர்கள் கைது. சப் இன்ஸ்பெக்டர்கள் லஞ்சம் வாங்கி கைது, அவங்க கேவலமாக இல்லை கேட்கறதுக்கே. தட்டி கேட்க வேண்டியவங்க கைதாக்கப்படுறாங்க லெவலில் இருக்கேன்னா என்ன நாட்டில்? யாராவது லஞ்சம் வாங்கினா இவங்க போய் பிடிக்கணும், அதை விட்டு இவங்களே லஞ்சம் வாங்கி இவங்களே பிடிபடுறாங்கன்னா எப்படி இருக்குது நாட்டில்? திருத்துறைப்பூண்டி அருகே வாகன சோதனையில் 18 கிலோ தங்கம், ரூபாய் 17.5 லட்சம் பறிமுதல், தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடவடிக்கை. இரவு 10 மணிக்கு மேல் திறந்து இருந்த டீ கடையை அடித்து நொறுக்க போலீஸ் இன்ஸ்பெக்டர். சமூக வலைதளங்கள் வைரல் ஆகும் வீடியோ. போலீஸ் இன்ஸ்பெக்டர் அடித்து நொறுக்கும் காட்சியம். அந்த அளவுக்கு கோபம் தலைக்கேறிடுச்சு, பயங்கரமான கோப வெறியில் அப்படியே அடித்து நொறுக்கிறாரு. தன் கோபமே தனக்கு சத்ருன்னு எங்கள் அப்பா சொல்லுவார். தன்னுடைய கோபம்தான் தனக்கு எதிரின்னு இதை வைரல் ஆக்கி விட்டுருக்காங்க யாரும். கோவை கேரள எல்லையில் 13 சோதனை சாவடிகள், தீவிர வாகன சோதனை. இ பாஸ் பெறாதவர்கள் திருச்சி அனுப்பப்படுகிறார்கள். ஜனாதிபதியும் துணை ஜனாதிபதியும் பாருங்கள், ராம்நாத் கோவிந்த் சென்னை வந்தார், கவர்னர் வரவேற்பு. ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு. ரெண்டு பேரும் வணக்கம் சொல்லிக்கிறாங்க. தொடர்ந்து கொரோனா தொற்று உயர்வு. 5 நீதிபதிகள் கொரோனா தொற்று ஊசி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் நீதிபதி சத்யநாராயணா. சீஃப் ஜஸ்டிஸில் ஒரு டைமில் அவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க, அதில் இவர் ஒருத்தராகவும் இருந்திருக்கிறாரு. என்கூட என்கிட்ட 2-3 தடவை நல்லா பேசியிருக்கிறாரு. அரசியல் கட்சிகளின் வாக்குறுதிகள் நடத்தை விதிகளுக்கு உட்பட்டதா? தேர்தல் ஆணையம் பதிலளிக்க ஐகோர்ட் உத்தரவு. 5 கோர்ட் நீதிபதிகள். தலைமை தேர்தல் கமிஷனருக்கு கொரோனா தடுப்பூசி.
சென்னையில் தினசரி 20,000 பேருக்கு கொரோனா தடுப்பூசி, மாநகராட்சி கமிஷனர் கோ பிரகாஷ் தகவல். துபாயிலிருந்து கடத்தல், சென்னை விமான நிலையத்தில் ரூபாய் 40 லட்சம் தங்கம் பறிமுதல், பெண் உள்பட 2 பேர் கைது. விமான நிலையத்தில் தான்ப்பா கரெக்டாக அவங்களுடைய டியூட்டியை சரியாக செய்கிறாங்க. நாடார் சமுதாயத்துக்கு 40 தொகுதிகளை ஒதுக்க கோரி ஆர்ப்பாட்டம், சத்திரிய நாடார் இயக்கம் நடத்தியதாம். குடும்ப தகராறில் கட்டிட தொழிலாளியின் மனைவி தூக்கு போட்டு தற்கொலை, அநியாயமாக சாவுறாங்க. 25 வயசு தான், ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் உள்ளதாம். குடிப்பழக்கம் இருக்கா மோகனுக்கு, குடித்தாவே அவங்க நிலை தடுமாறிடுறாங்க. அநியாயமாக செத்து போச்சு இது. குடிகார புருஷனால் ஏற்படுற பாதிப்பு இதெல்லாம். சிறுமியிடம் பாலியல் அத்துமீறல், ஆட்டோ டிரைவர்கள் கைது. ஆவடி சட்டமன்ற தொகுதிக்கு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் அனுப்பும் பணி தொடங்கிடுச்சு. சுகாதாரத்துறை செயலாளர் ஆய்வு. சென்னையில் ரவுடி வெட்டி கொலை, கடலூர் கோர்ட்டில் 4 பேர் சரண். வீட்டில் புதையல் இருப்பதாக கூறி 3 குழந்தைகளை நரபலி கொடுக்க தயாரான தாய், போலீசார் வந்துடன் அதிகாரிகள் மீட்டனர். அநியாயம் இது மாதிரிலாம், மூட நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு அநியாயமா. உத்தரகாண்டில் அதிரடி மாற்றம், முதல் மந்திரி ராவத் திடீர் ராஜினாமா. மனிதநேய மக்கள் கட்சிக்கு கத்திரிக்கோள் சின்னம், கத்திரிக்கோள் கட் பண்ணுறதுக்கு. ஐயோ, கொரோனா தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட பொருளாதாரத்தை மீட்க மத்திய அரசு தீவிர நடவடிக்கை. சைபர் கிரைம் போலீஸில் புகார், என்னை பற்றி தவறான தகவல் பரப்புகிறார்கள், ஜெகத் ரட்சகன் எம்பி அறிக்கை. எத்தனை பேரை பற்றி தவறான தகவலை பரப்புகிறாங்க, அதே மாதிரி தான் இவரை பற்றி தெரியும். செல்போனில் பேசுவதை பெற்றோர் கண்டித்ததால் வீட்டை விட்டு ஓட்டம் பிடித்த பள்ளி மாணவிகள் மீட்பு. மக்களின் விருப்பத்திற்கேற்ப வளர்ச்சி திட்டங்கள், கன்னியாகுமரி குட்டி சிங்கப்பூராக மாறும், இழந்த பெருமையை மதுரை பெறும், பொன் ராதாகிருஷ்ணன் பேட்டி. பாட்டு பாடி ஆட வைக்க வேண்டுமா? புதுவையில் நீண்ட இழுபறிக்கு பின் உடன்பாடு, என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு 16 தொகுதிகள் ஒதுக்கீடு, பாஜக அதிமுக 14 தொகுதிகளில் போட்டி. சட்டசபை தேர்தலையொட்டி பணப்பட்டுவாடாவை தடுப்பது குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி ஆலோசனை, சிறப்பு செலவின பார்வையாளர் முன்னிலையில் நடந்ததாம். தொகுதி பங்கீட்டுக்கு அழைக்காததால் விரக்தி, திமுக கூட்டணிக்கு அளித்த ஆதரவை திரும்பப் பெற முடிவா? மனிதநேய ஜனநாயக கட்சி இன்று ஆலோசனை. அர்ஜுனமூர்த்தி கட்சிக்கு ரோபோ சின்னம், வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு ரயில் பஸ்ஸில் இலவச பாஸ் என வாக்குறுதியம். கூட்டணியிலிருந்து விலகியது தேமுதிக, அதிமுகவிற்கு இனி இறங்கு முகம்தான், விஜய பிரபாகரன் பேச்சு. இவர் கொஞ்சம் அதிகமாக தான் பேசுகிறாரு, முளைச்சி 3 இலை விடல. இப்போவே வந்து தேமுதிக தலை போனாலும் ஒருபோதும் தன்மானத்தை இழக்காது, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவரது சொந்த தொகுதியான எடப்பாடியில் தோல்வியை தழுவுவார், குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1,000-1,500 ரூபாய் வழங்குவதாக தெரிவிக்கின்றனர். இவர்கள் எங்கே இருந்து பணம் தர போகிறார்கள்? மக்களுக்கு இலவசம் இலவசம் என கூறி மக்களை சோம்பேறியாக்குகிறார்கள். நமக்கு நேரம் வந்துவிட்டது, குகையிலிருந்து சிங்கம் புறப்பட்டு விட்டது, இனி தொகுதிகளை வேட்டையாடுவதுதான் வேலையாம். தொகுதிகளை வேட்டையாடுவது தான் வேலையாம். சிங்கம் வந்து அந்த சீரிப்பாயும், அப்போ மிருக குணத்தை வெளிக்காட்டும். இப்போ தேவையா இந்த வார்த்தைங்கள்லாம்? தலைவர் வெற்றி பெற்றது போன்று விருத்தாச்சலம் அல்லது பன்ருட்டியில் பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிட வேண்டும். அவரை நாம் வெற்றி பெற செய்து சட்டசபையில் நம் குரல் ஒலிக்க வேண்டும். இதற்கு நல்ல முடிவை தலைவர் எடுப்பார். எங்களை முதுகில் குத்தியவர்களை நாங்கள் திருப்பி குத்த வேண்டும். அதை நீங்கள் தேர்தலில் முடிவு செய்ய வேண்டுமா? அரசியலில் மூத்தவர்கள் நாங்கள் பாருங்க. பின்னர் நிர்வாகிகளை பேட்டியளித்த விஜய் பிரபாகரனிடம், திமுக மக்கள் நீதி மய்யம் அமமுகவுடன் கூட்டணி செல்வீர்களா என்று நிர்வாகிகள் கேள்வி எழுப்பியதற்கு, மக்கள் நீதி மய்யம் அமமுகவுடன் நாங்கள் எப்படி செல்வோம்? அவர்கள் இப்போதுதான் களத்திற்கே வருகிறார்கள். அரசியலில் மூத்தவர்கள் நாங்கள்தான். அவர்கள்தான் எங்களை தேடி வர வேண்டும். எங்கள் முதல்வர் வேட்பாளர் விஜயகாந்த் தான். அனைத்தையும் தலைமை முடிவு எடுக்கும் என்று பதில் கூறினாராம்.
விஜயகாந்தாலாம் எதுவும் செய்ய முடியாது. இப்போ இவர் வந்து இந்த மாதிரி சொல்கிறார், இந்த அளவுக்கு ஈகோ இருந்துட்டு இந்த சின்ன வயசில் அவங்க தான் வரணும், இவங்க தான் வரணும், அரசியலில் என்னத்தை செய்வாங்க? வயசுக்கு மிஞ்சி வார்த்தைகள். என்ன அனுபவம் இருக்குது இவருக்கு? வயது ஏற ஏற மனுஷனுக்கு அனுபவம் அதிகமாகும். அனுபவசாலிகளால் தான் நாட்டை சரியாக ஆள முடியும். கமல்ஹாசன், சரத்குமார், ரவி பச்சமுத்தியிடையே தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தம் கையெழுத்தான போது எடுத்த படம். அருகில் ராதிகா உள்ளார். இது நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. தேமுதிக வந்தால் அரவணைப்பது எங்கள் கடமை. மக்கள் நீதி மையத்தின் முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியீடு. கமல்ஹாசன் பேட்டி. அங்கு இங்கேயாவது போய் சேர்ந்துட்டுருக்கு. அவங்க 13 இடத்த கொடுக்குறதுக்கு சொல்கிறாங்க, அதை வாங்கிக்கிட்டு இருக்கலாம். அதை விட்டுட்டு இன்னும் நிறைய கேட்டால் ஜனத்தில் இல்லை இல்லை ஜனத்தில் பேர் இருக்கணும். வன்னியருக்கு 10.5% இடஒதுக்கீட்டுக்கு தடை இல்லை, ஹைகோர்ட் உத்தரவு. பாருங்கள், புதுச்சேரியில் மக்களோடு மக்களாக பஸ்ஸில் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் பயணம். இந்த அம்மா எந்த அளவுக்கு மக்களோட மக்களாக ஒன்று சேர்ந்து இது பண்ணுறாங்க. இவங்களுடைய பேச்சில் இவங்களுடைய வயசு, இவங்க இவ்வளோ சாதாரண மனுஷங்க ஒரு கவர்னராக ஆந்திர அரசுக்கு அங்கே வந்து கவர்னராக இருக்கிறாங்க, இங்கே பொறுப்பு கவர்னராக இருக்கிறாங்க. காங்கிரஸில் இவங்க பாஜகவில் எவ்வளோ காலமாக பெரிய பதவியில் இருந்தாங்க, தாமரை மலரும் மலரும் இருந்தாங்க. எத்தனையோ பேர் எவ்வளோ விதம் எப்படியெல்லாம் ட்ரோல் பண்ணாங்க, ஆனால் அதையெல்லாம் கூட சமாளிச்சுக்கிட்டு அப்படியே பொறுமையாக இருந்திருக்கிறாங்க. ஒரு அரசியல்வாதிக்கு அந்த பொறுமை வேணும். எந்த விதமாகவும் கோபமாகவோ எந்த விதமாக வெளிப்படுத்துனதே கிடையாது. எல்லாத்துக்கும் சிரித்து ஒரு வார்த்தை தன்மையாக பேசக்கூடியவங்க அவங்க. இவங்க எப்படி பேசியிருக்காங்க, விஜய் பிரபாகரன் அவர் எப்படி பேசுகிறாரு, அதுதான். மூத்த அரசியல்வாதிகளுக்கும் அனுபவசாலியான இவங்களுக்கும் இப்போ முளைச்ச மாதிரி சின்ன வயசு இவங்களுக்கும் அனுபவம் இல்லாத வயசில் கம்மியாக இருக்கவங்க என்ன அனுபவம் இருக்க போகுது? அப்படி பேச்சு இஷ்டத்துக்கே பேசுகிறாங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் உயர் ஜாதியினருக்கான 10% இடஒதுக்கீட்டை அவங்க அமல்படுத்துவதா? கி. வீரமணி கண்டனம். கொரோனா பாதிப்பு பட்டியல். இந்தியா 1,42,44,786 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 157,930 பேர் பலியாயிட்டாங்க. கொரோனா தினசரி பாதிப்பு 15,000 குறைந்தது. பலியும் வீழ்ச்சியும். எடப்பாடி தொகுதி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கணேசன் திமுகவில் இணைந்தாராம். அது ஒரு நியூஸு. வியாபாரிகள் ரூபாய் 2,00,000 கொண்டு செல்ல அனுமதிக்க வேண்டும். தலைமை தேர்தல் அதிகாரிகள் சங்க நிர்வாகிகள் கோரிக்கையாக.